வாழ்க்கை என்பது விளையாட்டு என்ற ஒன்றை புரிய வைத்தேன். விளையாட்டுக்காகவும் உனக்கு இலக்கு தேவைப்படுகிறது. இரண்டு லட்சியங்கள் நமக்கு உண்டு. இப்போ நான் உனக்கு சொல்லித்தரேன், உனக்கு ரெண்டு லட்சியங்கள். ஒன்று, வாழ்க்கையை ஒரு விளையாட்டாக எடுத்துக்கொண்டு எல்லா நொடிகளிலும் ஆனந்தமாக நான் விளையாட கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் முதல் லட்சியம், ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் கோல். ஏன்னா பிறந்ததன் நோக்கமே வாழ்வை ஆனந்தமாக ருசிப்பதற்காகவும் ரசிப்பதற்காகவும். அப்போது வாழ்க்கையை ரசிக்க தெரிய வேண்டும். நொடி பொழுதும் மறவாமல் என் வாழ்க்கையை ரசிப்பது என்பது எனது முதல் லட்சியம். சரியா? அடுத்து செகண்டரி கோல் என்னன்னு கேட்டால், செய்கின்ற சொல் செயலிலே முழு திறமையை வெளிப்படுத்தி அந்த செயலுக்கான இலக்கை அடைவது என்பது எனது இரண்டாவது லட்சியம். அப்போ ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு இலக்கு இருக்கும். டெய்லரிங் போனேன்னா அங்கே டெய்லரிங்கில் எம்ப்ராய்டரியில் ஏதோ ஒரு ஒரு டெய்லர் கொஞ்சம் போனேங்க, ஒரு செகண்ட் வந்து தச்சு கொடுத்துட்டேங்க. அப்போ உங்கள் ரிசல்ட்டு, அந்த ரிசல்ட் எய்ம் பண்ணி தான், இந்த நேரத்துக்குள்ளே இதை நம்ம முடிக்கணும் அப்படிங்கிற அந்த எய்ம் வைக்கும்போது தான் உனக்கு அதுக்குண்டான ப்ராசஸே உனக்கு ரெடியாகுது. அதை திறமையாகவும் செய்ய வேண்டும், அழகாகவும் செய்ய வேண்டும், நேர்த்தியாகவும் செய்ய வேண்டும், விரைவாகவும் செய்ய வேண்டும். ஆனால் அந்த நேரத்திற்குள் முடித்தலும் காட்ட வேண்டும். இதெல்லாம் வந்து செகண்டரி கோல்ஸ். சரியா? ஆனால் இவை அத்தனையையும் மகிழ்ச்சியோடு செய்ய வேண்டும். அதுதான் பிரைமரி கோல். புரிஞ்சுச்சா? ஸோ வி மஸ்ட் ஹேவ் அ பிரைமரி கோல் அஸ் வெல் அஸ் செகண்டரி கோல். வாழ்க்கையில் இரண்டு லட்சியங்கள் எனக்கு இருந்தாக வேண்டும். அதில் முதல் லட்சியம் என்பது மிக மிக முக்கியமான லட்சியம். அது வன்று நீ இரண்டாவது லட்சியத்தை வைத்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சரியா? இரண்டாவது லட்சியம் எல்லாரும் தான் வச்சுருக்காங்க. கோடீஸ்வரன் ஆகணும், பெரிய பெரிய கார் பங்களா ஆகணுங்கிற லட்சியம் எல்லாருக்கும் தான் இருக்குது. ஆனால் அவங்கக்கிட்ட பிரைமரி கோல் இல்லை. பிரைமரி கோல்ங்கிறது ஒவ்வொரு நொடியும் ஆனந்தமாக நான் வாழ வேண்டும் என்பது. அந்த பிரைமரி கோல் இல்லாமல் செகண்டரி கோல் வச்சுருந்தான்னா அவனால் அச்சீவ் பண்ணவும் முடியாது, அச்சீவ் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. புரியுதா? சரி, இப்போ உனக்கு எத்தனை கோல்ஸ்? வே பிரைமரி கோல், செகண்டரி கோல் அப்படின்னு சொன்னேன். மிக முக்கியமான கோல், அதிமுக்கியமானது. நீ செகண்டரி கோலில் நீ வைக்கிறியோ வைக்கலையோ பிரைமரி கோல் வச்சே ஆகணும். பிரைமரி கோல் என்னன்னா, வாழ்க்கை என்பதை விளையாட்டு என்று புரிந்து கொண்டு ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆனந்தமாக ரசித்து விளையாடுவது என்பதே எனது முதல் லட்சியம். அதுக்குதான் டெய்லி கிளாஸ் வந்துட்டு இருக்க. விருப்பு வெறுப்புகளை மூட்டை கட்டி விட்டு எல்லாம் சமம் என்று ரசிக்க தெரிந்தால் உனக்கு ரசிப்பு வரும்னு நேற்று சொன்னேன் நான். சரியா? அப்போது ரசனைக்கு தடையாக இருப்பது உனக்குள்ளே இருக்கிற கண்டிஷன்ஸு. இப்படி இருந்தால் மட்டும்தான் சந்தோஷமாக இருப்பேன், இப்படி இதெல்லாம் இருந்தால் நான் கஷ்டப்படுவேன் அப்படின்னு முட்டாள்தனமாக நீ ஏற்படுத்தி வச்சுருக்க அந்த கண்டிஷன்ஸ் உன்னை கஷ்டப்படுத்துது. கண்டிஷன்ஸை பிரேக் பண்ணு. எந்த கண்டிஷன்ஸுமே இல்லாமல் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் சந்தோஷமாக என்னால் இருக்க முடியுங்கிற அந்த தாட்டு கொண்டு வா. இது பிரைமரி கோலுக்கு உண்டான லட்சியம், அதுக்குண்டான வேலை. சரி, அடுத்து செகண்டரி கோல்ஸ்ன்றது லைஃப்பில் நீ சும்மாவே உட்காந்துட்டு இருக்க முடியாது, ஏதாவது ஆக்ஷன் பண்ணி தான் ஆகணும். நீ என்ன ஆக்ஷன் பண்ணாலும் அந்த ஆக்ஷனை எஃபிஷியண்ட்டாக பண்ண தெரியணும், திறமையோடு கையாள தெரியணும். திறமையோடு கையாண்டு செய்கின்ற செயலை வெற்றிகரமாக முடிக்க தெரியணும். அப்போ ஒரு சமையல் பண்ணுற அப்படின்னா கூட அந்த சமையலில் வந்து செகண்டரி கோல் என்ன? ருசியாக ஹெல்த்தியாக நீ அதை சமைத்து தருவதுன்றது கோலு. அப்போ அந்த ரசனையோடு நீ இப்போ பண்ண ஆரம்பிக்கணும். இல்லைன்னா நீ வந்து வேஸ்ட் லைஃப்ல வாழ்ந்து அப்படிங்கிற நான் என்ன சந்தேகம்? இனிமேலாவது வாழ கலகிட்டோம். ஸோ மேஜராக என்ன சொல்லிட்டு இருக்கேன், இரண்டு லட்சியங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு. அதில் முதல் லட்சியம் வாழ்க்கையில் எல்லா சூழலிலும் ஆனந்தமாக வாழும் கலை, அதை கற்றுக்கொண்டு அந்த லட்சியத்தில் ஈடேறுவது முதல் லட்சியம். அது மிக முக்கியமான லட்சியம். இரண்டாவது, நீ விளையாட வந்துவிட்டாய், உலகில் பிறந்துவிட்டாய் என்றாலே உனக்கு செயல்கள் செய்தாக வேண்டும். செய்கின்ற செயல்கள் அத்தனையுமே விளையாட்டாக எடுத்துக்கொண்டு அந்த விளையாட்டிலே முழு திறமையும் வெளிப்படுத்தி அந்த விளையாட்டிலே வெற்றி பெற முயலுதல் என்பது இரண்டாவது லட்சியம். சரியா? ஆனால் இந்த இரண்டாவது லட்சியங்கிறது உன் கையிலே கிடையாது. வெற்றி பெற முயற்சி மட்டும்தான் அவனால் செய்ய முடியுமே தவிர நீ என்னதான் முயன்றாலும் கூட அது கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். உனக்கு எல்லா திறமையும் இருக்கலாம், நீ ஹார்ட் ஒர்க்கராக இருக்கலாம், நீ நேர்மையானவனாக இருக்கலாம்,
நீ நல்லா உழைக்கலாம், எல்லாம் பண்ணியிருந்தா கூட உன் பிஸ்னஸ்ல ஃபெயில் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஒரு வண்டியில இங்கிருந்து ஒரு இடத்துக்கு, இங்கிருந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா உனக்கு நல்லா வண்டி ஓட்ட தெரிஞ்சு, உனக்கு டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருந்தா மட்டும் பத்தாது. எதுக்க வரவனெல்லாம் குடிக்காம ஒழுங்கா வந்தா தானே நீ போய் சேர முடியும். அப்போ அந்த செகண்டரி கோல் அப்படிங்கிறது, அதாவது செய்கின்ற செயலை திறமையோடு செய்து அதை வெற்றிகரமாக முடித்து கொடுப்பது என்பது நீ முயற்சிக்கத்தான் முடியுமானால் முடிவு உன் கையில் இல்லை. புரியுதா? ஆனால் நான் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் பிரைமரி கோல் சொன்னேன் இல்லையா, நொடிப்பொழுதும் ஆனந்தமாக ரசித்து எல்லா நேரமும் மகிழ்ச்சியோடு செய்ய வேண்டியதை செய்வது அப்படின்னு சொன்னேன். அது 100% உன் கையில் இருக்குது. வெற்றி தோல்வி உன் கையில் இல்லை, ஆனால் வெற்றியையும் தோல்வியையும் சமமாக ரசிக்கும் வல்லமை உன் கையில் இருக்கிறது. புரியுதா இல்லையா? அப்போ இந்த ரெண்டு கோலில் பிரைமரி கோல் அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோல், அந்த கோல் கம்பல்சரி அண்ட் மண்டேட்டரி, அதை நீ அச்சீவ் பண்ணியே ஆகணும். பிறந்து அந்த அச்சீவ் பண்ணாமல் செத்தேன்னா நீ பிறந்து வேஸ்ட்டுன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கா? அது எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுன்றத நல்லா புரிஞ்சுக்கோ. செகண்டரி கோல் அதுவும் லைஃப்பில் இருந்தால் தான் கிரிப் இருக்கும், லைஃப் சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நீ அந்த செய்கின்ற எல்லா செயலுமே வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் செய்யப்பட வேண்டும், திறமையோடு தான் செய்யப்பட வேண்டும். ஆனால் தோல்வியடைந்தால் அதையும் பொருட்படுத்தாமல் சுவையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். புரியுதா? தோல்விகளிலிருந்து பாடத்தை மட்டும் கற்றுக்கொண்டு வெற்றி பெற முயற்சி கொண்டே இரு. புரியுதா இல்லையா? இப்போ ரெண்டு கோலில் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கோல், பிரைமரி கோல் உன் கையில் தான் இருக்குது, 100% உன் கையில் தான் இருக்குது. செகண்டரி கோலுக்கு தான் வந்து முயற்சி மட்டும் உன் கையில் இருக்கிறது, ரிசல்ட் வந்து இறைவன் கையில் இருக்கிறது. சரியா? முயற்சியே சுகமாக இருப்பதால் இரண்டாவது கோலையும் எடுத்துக்கொண்டு முயற்சித்து கொண்டிரு. முதல் கோல் முக்கியமான கோல், மறந்து விடாதே. புரிஞ்சுச்சா? சரி, இப்போ நான் நீ கிளாஸஸ் அட்டன் பண்ணிட்டுருக்கிறது எல்லாமே செகண்டரி கோல் கிடையாது, ஃபஸ்ட் கோல் தான். செகண்டரி கோல் நான் அம்மாட்ட போய் எப்படி எம்ப்ராய்டரி கற்றுக்கணுன்றதை நீ நல்லா கற்றுக்கிறது தான் இருக்குது, அதை எப்படி சக்ஸஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ முழுசாக பிஸ்னஸை நேர்த்தியாக எப்படி பண்ணுறது, தொழிலை எப்படி முழுசாக நேர்த்தியாக எப்படி கற்றுக்கிறது, எப்படி லாபகமாக கஸ்டமர்கிட்ட பேசுகிறது, இதெல்லாம் வந்து செகண்டரி கோல் ஆஸ்பெக்ட்ஸில் வருது. புரியுதா? ஆனால் அதை நீ அவங்க அம்மாட்ட கற்றுக்கலாம். இங்கே நீ எங்கிட்ட கற்றுக்க வந்தது வந்து எப்படி அந்த வாழ்க்கையின் மிக முக்கிய லட்சியமான ஆனந்தத்தை அடைவது அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்திருக்கேன். இதுக்கு நான் சொன்ன டிப்ஸ் வந்து, முதல் டிப்ஸ் என்னவா சொல்லியிருந்தேன் அப்படின்னா, வாழ்க்கை என்பதை முழுமையான விளையாட்டு, இது ஒரு விளையாட்டு, பிளே கிரவுண்ட் அப்படின்னு நினச்சிக்கோ. இங்கே உள்ளவர்கள் எல்லாம் உன்னுடைய சக விளையாட்டு தோழர்கள் அப்படின்னு நினச்சிக்கோ அப்படின்னு சொன்னேன். ஸோ யூ ஷுட் ஃபீல் தட் தேர் ஆல் யுவர் ஓன் க்ளோஸ் அண்ட் திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், பட் தே கேம் டு யூ டு பிளே வித் யூ. அத்தனை பேரும் உன்னோட விளையாடி மகிழ வந்த வீரர்கள் அப்படின்னு நினச்சிக்கோ. சரியா? அடுத்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த விளையாட்டிலே எல்லா திருப்புமுனைகளும் வரும், பல்வேறு விளையாட்டுகள் இருக்கின்றன, அதில் பல வீரர்கள் எதிர்த்து விளையாட வருவார்கள், வந்தால் தான் அதற்கு பேர் விளையாட்டு அப்படின்னு சொன்னேன்னா. அப்போ நம்ம மனம் எங்கே கலங்குது அப்படின்னு சொன்னால், விளையாட்டுங்கிறதே மறந்துருச்சு. எதிரணி வீரர்களாக வருபவர்களை எதிரிகளாகவே பார்த்து விடுகின்றது. எதிரணி வீரர்கள் நம்மோடு விளையாடி நமக்கு ஒரு சுவாரஸ்யத்தையும் ஆனந்தத்தையும் தருவதற்காக வருகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளாமல், அவர்கள் ஏதோ உன்னை வேண்டுமென்றே துக்கத்தை தருவதற்கு வருகிறார்கள் என்ற ஒரு தவறான புரிதல் வந்து விடுகிறது. அதை அந்த முட்டாள்தனத்தை தூக்கு. உன்னை திட்டுபவர்களும் அடிக்க வருபவர்களும் எல்லாம் உன் வாழ்க்கையில் எதிரணியில் இருந்து விளையாட வந்தவர்கள், அவர்களும் உன் தோழர்கள்தான். வாழ்க்கையில் சுவாரஸ்யத்திற்காக அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்ற புரிதலோடு எதிர்த்தே விளையாடு. ஐ நாட் ஆஸ்கிங் யூ டு அபைடு, அவர்களோடு நீ இணைந்து செயல்படு என்று நான் கூறவில்லை. தோழர்கள் என்பதால் அனைவரோடும் நீ ஒட்டி போக வேண்டும், ஒத்துப்போக வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல. இது விளையாட்டல்லவா? தோழர்களோடு நடக்கும் இந்த விளையாட்டிலே நீ எதிர்த்து விளையாட வேண்டிய இடத்தில் எதிர்த்தே தான் விளையாட வேண்டும், தப்பே கிடையாது. அதான் நான் இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருந்தேன், நாங்கள் 10 பேர் சிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஒரு கிரவுண்டுக்கு போவோம், ஆனால் நாங்களாம் என்ன பண்ணிப்போம், நீங்கள் 5 பேர் அந்த பக்கம் போங்க, 5 பேர் இந்த பக்கம் வாங்கன்னு நாங்களாக பிரிச்சுப்போம். பிரிச்சுட்டு இப்போது எங்களுக்குள் சண்டையிடுகின்றோம் என்றால் தோழமையை நாங்கள் விட்டு கொடுத்து விட்டோம் என்ற அர்த்தமா என்ன? எங்களுக்கு
ஆனாலும் இப்போது எதிரிகளாக அவர்கள் விளையாட்டிற்காக வருகிறார்கள் என்ற உணர்வோடு நாங்கள் எதற்கே தான் விளையாடுகிறோம் என்பதை புரிந்து கொண்டது போல இந்த உலகம் முழுவதும் அப்படித்தான் என்பதை புரிந்து கொண்டால் போதும். புரியுதா? பேஸ்கெட் பால் அவடு மல்யுத்த வீரத்தையே எடுத்துக்கொள், அது ரியல் சண்டைதானே, உண்மையிலேயே சண்டைதானே இடுகிறார்கள். ஆனால் அதை விளையாட்டு என்ற மனப்பான்மையோடு, என் தோழனோடு நான் சண்டையிடுகின்றேன் என்ற மனப்பான்மையோடு, என் உயிர்த்தோழனோடு நான் சண்டையிட்டு விளையாடி மகிழ்கின்றேன் என்ற மனப்பான்மையோடு விளையாடினால் அந்த சண்டையும் சுகமாகிறது, சண்டையிலே வெற்றி அடைவதும் தோல்வியடைவதும் கூட உனக்கு சுகமாகிறது. ஆக முழுக்க முழுக்க வாழ்க்கை என்பதை விளையாட்டு என்ற முழுமையான புரிதலுக்குள் கொண்டு வர முடியும் என்றால், இங்கே விளையாடும் அத்தனை வீரர்களும் உன் உயிர் தோழர்கள், எதிரணியிலிருந்து வருகிறார்கள் என்று புரிந்து கொள்ள முடியும் என்றால் வாழ்க்கையில் எப்போதும் சொர்க்கம் என்பதை மறந்துவிடாது. சரியா? இப்போ ரெண்டு ஆஸ்பெக்டும் ஆட்டோமேட்டிக்காக கம்பைன் பண்ணுறோம். வாழ்க்கை என்பதை விளையாட்டு என்று புரிந்து கொண்ட மாத்திரத்தில் சுவாரஸ்யமும் ரசனையும் வந்து விடுகின்றது. இங்கே எதுவும் வெறுக்கத்தக்கதல்ல, அத்தனையும் ரசிக்கத்தக்கதாக மாறிவிடுகின்றது. அப்போது வாழ்க்கை உனக்கு எப்போதும் ஆனந்தமயமாக மாறிவிடுகின்றது. ஒரு ஒரு நொடி பொழுதையும் நீ ரசித்து ஆனந்தமாக வாழ வேண்டும் எப்படின்னு கேட்ட, ஒரு வெரி வெரி சிம்பிள், எதையும் வெறுக்காமல் இது வெறும் விளையாட்டு என்ற புரிதலோடு அத்தனையும் ரசிக்கத்தக்கதே என்று ஒவ்வொரு நொடியையும் ரசிக்க கற்றுக்கொண்டால் வாழ்க்கை சொர்க்கமாகிறது. புரியுதா? அப்ப பிரைமரி கோல் அச்சீவ் பண்ணிட்டமா? இப்போது ஒவ்வொரு நொடியும் ரசனையோடு நீ விளையாட கற்றுக்கொள்ளும் பொழுது உனக்கு எஃபிஷியன்சி ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும். ஏன்னா மைண்டில் பதட்டம் இல்லை, மைண்டில் டென்ஷன் இல்லை, பயம் இல்லை, வெற்றியோ தோல்வியோ ஐயோ ஜெயிப்போமோ தோப்போமோ என்ற கவலை இல்லை. விளையாட வந்திருக்கின்றேன், ஆனந்தமாக விளையாடி மகிழ வந்திருக்கின்றேன் என்ற முழு உணர்வோடு நீ விளையாட ஆரம்பித்து விடுகின்றாய். அதனால் செகண்டரி கோலுக்கான முயற்சி முழு திறமையோடு ஆட்டோமேட்டிக்காக வெளிப்படுகிறது என்பது புரிகிறதா? அப்போ ப்ரைமரி கோலினுடைய இம்பார்ட்டன்ஸ் புரிகிறதா? ப்ரைமரி கோல் நீ ஃபஸ்ட்டு அதை செட் பண்ணி ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்டரி கோல்ன்றது ஆட்டோமேட்டிக்காகவே உனக்கு கை கொடுக்குது. ஆனால் செகண்டரி கோலை மட்டும் வச்சுக்கிட்டு ப்ரைமரி கோலை மறந்து நீ பண்ணா உனக்கு செகண்டரி கோலும் கிடைக்காது, ப்ரைமரி கோலும் கிடைக்காது. ப்ரைமரியை செட் பண்ணிவிட்டு நீ விளையாட ஆரம்பிச்சேன்னா ப்ரைமரியும் அச்சீவ் பண்ணிடுவேன், செகண்டரியும் சேர்த்து அச்சீவ் பண்ணிடுவேன் அப்படிங்கிறது புரியுதா? சரியா? சரி, இப்போ ப்ரைமரி அண்ட் செகண்டரி கோல்ஸை எப்படி அச்சீவ் பண்ணோம் அப்படிங்கிறத ஒரே ஒரு டிப்ஸ் மூலியமாக நான் இப்போ ப்ரூவ் பண்ணியிருந்தேன். வாழ்க்கை என்பதை விளையாட்டு என்று புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வுலகில் உள்ள அத்தனை பேருமே உன் சக தோழர்கள் என்பதை புரிந்து கொண்டு எதிரியாக இருந்தாலும் எதிரணி வீரர்களாக என்னோடு விளையாடுகிறார்கள், விளையாடு வந்திருக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டு எதிர்த்தே விளையாடு, ஆனால் அன்பு மாறாமல் ஆனந்தமாக விளையாடு. இது ஒரு டிப்ஸா? இதையே தான் அப்படியே கொஞ்சம் கூட மாற்றாமல் கொஞ்சம் மாற்றி சொன்னேன். பக்தி அப்படிங்கிற பேரில் இந்த உலகம் என்றால் என்னவென்று சயின்ஸாக ப்ரூவ் செய்தேன். ஒன்றே ஒன்றுதான், மகா சக்தியும் மகா உணர்வும் கலந்த ஒன்றுதான் இவ்வுலகமாக பறந்து விரிந்து விஸ்வத்தில் உள்ள எல்லா ரூபங்களாகவும் மாறி நிற்கின்றது என்ற உண்மையை வெளிப்படுத்தினேன். சரியா? அப்போது இந்த உலகில் அதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை என்பதை முழுவதுமாக புரிந்து கொண்டு விட்டால் அது யார், அதை வந்து ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக என்ன சொன்னேன் அப்படின்னா, கண்ணன் என்றும் கிருஷ்ணா என்றும் பெயர் வைத்துக்கொள். இவ்வுலகில் உள்ள உலகில் ஒன்றே ஒன்று தான் இருக்கின்றது. அந்த ஒன்றிற்கு மகாசக்தி மகா உணர்வும் கொண்ட அந்த ஒன்றிற்கு கண்ணா என்று பெயர் வைத்துக்கொள் என்றேன். சரியா? இப்போது உலகமெல்லாம் அவன் ஒருவனே தான் எல்லா வடிவங்களிலும் விரித்திருக்கிறான் எனும்போது சங்கீதா யார் என்று கேள்வி கேட்டேன். சங்கீதாவும் அந்த கண்ணனாகத்தானே இருக்க முடியும், அவன்தானே எல்லாமுமாக இருக்கின்றான். ஆனால் கண்ணன் மிகப்பெரிய சுரூபன், அதாவது ஸ்பேஸ். ஸ்பேஸ்னா என்ன தெரியுமா? படிச்சிருக்கீல்ல, அண்ட வெளி ஆகாயத்திலே பல கோள்கள் இருக்கின்றன, அந்த கோள்களிலே பூமி ஒரு கோள் என்றால் அந்த பூமி கோளுக்குள்ளே எந்நிறந்த உயிரினங்கள் இருக்கின்றன. இவைகள் எல்லாமே கண்ணனின் ஸ்வரூபங்கள்தான், கண்ணனால் வியாபிக்கப்பட்டிருப்பவை. அல்லது இந்த ஆகாயத்தையே கண்ணனின் உடலாகக்கொள், அதில் உள்ள கோள்களையே கண்ணனின் அங்கங்களாகக்கொள், அதில் பூமி என்னும் அங்கத்துக்குள்ளே இருக்கின்ற எல்லா உயிரினங்களும் அவனின்
நமக்குள்ளே இருக்கின்ற ஒரு செல்ஃபிகளாக எடுத்துக்கொள் என்று நீ ஒப்பிட்டு பார்த்தால் அந்த கண்ணனின் மகத்தத்துவம் புரியும். அவன் எத்தனை பெரியவன் என்று புரியும். அந்த பெரியவனுக்குள் அந்த சங்கீதா என்பதும் அந்த பெரியவன்தான். அவன் எடுத்து வந்த எல்லா ரூபங்களுள் அவளும் ஒரு ரூபம்தான் என்றால் அது ஒரு செல்லாய் இருப்பதால் கண்ணனின் ஒரு துரும்பாய் அவள் இருக்கின்றாள் என்ற புரிதலோடு நீ புரிந்து கொள்ள முயற்சி செய். அனைத்தும் கண்ணன் என்றால் சங்கீதா யார் என்றால் கண்ணனின் ஒரு துரும்பாய் இருக்கின்றாள். அவளும் கண்ணன் என்றாலும் அவளே கண்ணனாகிவிட முடியாது என்ற உண்மையை புரிந்து கொள்ள முயற்சி செய். சரியா? இது ஃபஸ்ட் ஸ்டெப் சொன்னேன். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, இந்த விஸ்வரூபனான அந்த கண்ணன் இத்தனை ரூபங்கள் எடுத்து வந்த நோக்கம் என்ன என்று கேட்டால், அவனின் அந்த துரும்பான அந்த சங்கீதாவிடத்திலே அவனுக்கு அதிக பிரியம் பிரேமை, அந்த காரணத்தினால் அவளை மகிழ்விக்க எண்ணுகின்றான். ஆயிரம் ஆயிரம் ரூபம் கொண்டு அவளோடு ஆயிரம் ஆயிரம் விளையாட்டுகளை விளையாடி மகிழ்வதற்கென்றே விஸ்வமாய் விரிந்துவிட்டான் கண்ணன். அப்போ சங்கீதாவின் மனதிலே ஒன்று புரிகிறது, இவ்வுலக அனைத்தும் என் இறைவனே. அந்த இறைவன் உலகமாக பறந்து விரிந்ததன் நோக்கம் என்னோடு விளையாடி மகிழி என்னை மகிழ்விக்கப்படுத்துவதற்காக மட்டுமே. ஆகா, என் மேல் எத்தனை அன்பு கொண்டு இத்தனை தூரம் அவன் எனக்காகவே வந்திருக்கின்றான் என்ற பேர் உண்மைகளை நீ உணர்கின்றாய். அன்பென்றால் இதுதானா என்று ஆச்சரியம் கொள்கின்றாய். கொடுத்து கொடுத்து மகிழ்வதிலே என் கண்ணனுக்கு அத்தனை பிரியமா என்று அவன் மேல் அவன் அன்பை கண்டு வியக்கின்றாய். இத்தனை வியப்போடு அந்த கண்ணனை நினைத்து அந்த அன்பிலே மூழ்குகின்றாய். சரியா? அது இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ நெக்ஸ்ட் என்ன? உனக்குள் அன்பு மலர்கிறது. அவனின் அன்பை சுவாசிக்க சுவாசிக்க அவனின் அன்பை நாமும் பருக பருக நமக்குள்ளும் அந்த அன்பு வருகிறது. கண்ணா, ஒவ்வொரு நொடியும் எனக்காக கொடுத்து கொடுத்து மகிழ்கின்றாயே, நானும் உனக்கு எதை கொடுப்பது என்று நீ சிந்திக்கின்றாய். ஒன்றே ஒன்றுதான் தர முடியும். அவன் எதிர்பார்ப்பதெல்லாம் நீ மகிழ்வோடு இருக்க வேண்டும், அவனோடு ஆனந்தமாக விளையாட வேண்டும் என்றுதானே. உடனே, ஆஹா கண்ணா, இதுதானே நீ எதிர்பார்க்கிறாய். இனி எப்போதும் நான் மகிழ்வேன். எந்த ரூபத்தில் வந்தாலும் நீதான் வருகின்றாய் என்னோடு விளையாட என்று புரிந்து கொண்டு ஆனந்தமாக உன்னோடு விளையாடுவேன். நீ எதிரியாய் வந்தால் எதிர்த்து விளையாடுவேன், தோழனாய் வந்தால் தோளில் சுமந்து விளையாடுவேன். ஆக மொத்தத்தில் எப்போதும் உன்னோடு விளையாடி மகிழ்வது என்பது எனது லட்சியமாக நான் கொண்டேன். என்னை மகிழ்விப்பதே உனது லட்சியம் என்றால், உனை மகிழ்விப்பதே எனது லட்சியமாக இருக்க வேண்டும் என்றால், கண்டிப்பாக நானும் கூட முழுமையாக என் பங்கிற்கு ஒரு நொடி கூட உன்னை மறவாமல் மகிழ்ச்சியோடு ஆனந்தமாக நான் உன்னோடு விளையாடி மகிழ்வேன். நீ எதிரியாய் வந்தாலும் மகிழ்வேன், நீ தோழனாய் வந்தாலும் மகிழ்வேன் என்ற புரிதலை எடுத்துக்கொள் அப்படின்னு சொன்ன. புரிஞ்சதா? ஸோ இதுவரை நான் உனக்கு உணர்த்தியது, வாழ்க்கை என்பதை விளையாட்டு என்று புரிந்து கொண்டு அதில் உள்ள அத்தனை பேரும் உனது உயிர் தோழர்களாக நினைத்து கொண்டு எதிர் அணியிலிருந்து விளையாட வருபவர்களும் கூட எதிரணி வீரர்கள், அவர்களும் என் தோழர்கள் என்று நினைக்க வேண்டும் என்று முதலில் அறிவுறுத்தினேன். பிறகு இவ்வுலகத்தின் உண்மையை நிலைநிறுத்தும் போது ஒன்றே ஒன்றுதான் உலகமாய் விரிந்திருக்கின்றது என்றும், அது இறைவன்தான் என்றும், அவனை கண்ணன் என்று நீ எடுத்துக்கொண்டால் கண்ணனே உலகமாய் பறந்து விரிந்திருக்கின்றான் என்ற உண்மையை புரிந்து கொண்டாய். பிறகு சங்கீதா யார் என்று கேட்டால் அவனின் ஒரு துளியாய் இருப்பதை புரிந்து கொண்டாய். அவன் எதற்காய் உலகமாய் விரிந்தான் என்று கேட்டால் அந்த துளியை ஆனந்தப்படுத்தும் ஒரே நோக்கத்திற்காக தான் விஸ்வரூபமாய் விரிந்து அவன் விளையாட வந்திருக்கின்றான் என்பதையும் புரிந்து கொண்டாய். ஒவ்வொரு நொடியும் உன்னை எல்லா ரூபங்களிலும் வந்து ஏதோ ஒரு வகையில் மகிழ்வித்துக் கொண்டே இருக்கும் அந்த அன்பை முழுமையாக புரிந்து கொண்டால் அவன் எந்த வேஷத்தில் வந்தாலும் ரசிப்பது என்பது மிக எளிதாகும் என்பது புரிகிறதா? ஸோ அவன் விளையாட வந்திருக்கின்றான் எனும்போது வாழ்க்கை சேலஞ்சிங்காக த்ரில்லிங்காக சஸ்பென்ஸாக இருக்க வேண்டுமென்றால் அவன் எதிரிகளாகவும் வந்தால்தான் முடியும். விளையாட்டில் சுவாரஸ்யத்திற்காக கண்ணனே எதிரிகளாக வருவான். ஆனால் அதை கண்டு நீ ஆனந்தத்தான் பட வேண்டும். என் வருவது என் கண்ணனாயிற்று, என்னை மகிழ்விக்கவே வருகின்றான் என்ற புரிதல் உனக்கு வந்துவிட்டால் அவன் எந்த வேடத்தில் வந்தாலும் அது உனக்கு மகிழ்ச்சியாகவே இருக்கும் என்பதை மறந்துவிடாது. ஆக தோழன் என்றாலே நீ எது நடந்தாலும் ஆனந்தமாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை வந்துவிடும். தோழன் என்றாலே அந்த மனப்பான்மை வரும்போது இறைவனின் அன்பை புரிந்து கொண்டு என் இறைவனே என்னோடு விளையாடி மகிழ வந்துவிட்டான் என்ற நினைப்பும் உனக்குள் வந்துவிடுமே. ஆனால் வாழ்க்கை முழுவதும் உனக்கு விளையாட்டு என்ற மகிழ்ச்சி மட்டும் மாறாமல் எப்போதும் ஆனந்தமாக உன்னால் வாழ முடியும்.
புரியுதா நான் சொல்கிறது? அப்போது இறைவனின் அன்பை முழுமையாக புரிந்து கொள்ளுதல், இறைவனின் அன்பை முழுமையாக புரிந்து கொண்டு அவன் விளையாடுவதற்காகத்தான் எல்லா ரூபங்களிலும் ஏதோ ஒரு வகையில் வந்து உன்னை எப்படி சொல்கிறது சோதிக்கின்றான் என்று கூட சொல்ல முடியாது, விளையாட வருகின்றான் என்று தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா சோதிக்க வேண்டிய அவசியமே இல்லை, நீ அவனை மறந்தாதானே சோதிக்கிறதுக்கு. நீ தான் எப்போதும் அவன் அன்பில் எப்போதும் நிறைந்து கொண்டிருப்பவளாயிற்று, ஆதலால் எப்போதும் உன்னோடு விளையாடி மகளிர் என்று அவன் வந்து கொண்டே இருப்பான். பக்தர்களை அதிகம் சோதிப்பான் என்று கேள்விப்பட்டிருக்கின்றார். ஏன்னா எல்லா ஒரு த்ரில்லிங் மோஸ்ட் சேலஞ்சிங் ரோல்ஸ் எல்லாம் வந்து யார்கிட்ட கொடுக்க முடியும் அப்படின்னா பக்தர்கிட்ட தான் கொடுக்க முடியும். ஏன்னா ஒருத்தன் தானே முழுசாக வந்து இறைவனின் அன்பை புரிந்து கொண்டு அவனோடு சந்தோஷமாக எதிர்த்து விளையாட முடியும். அப்போது அவனுக்கு எல்லாருமே பயங்கரமான ஒரு பிரியமான பக்தர்களாக அவன் நினைக்கின்றான். இறைவனை புரிந்து கொண்டாதவன் இடத்திலே போயிட்டு ரொம்ப சேலஞ்சிங்கான ஜாப் பண்ணால் அவனால் புரிஞ்சிக்க முடியாமல் அழுதுட்டு தான் இருப்பான். அதனால் தான் பக்தர்களிடத்தில் மிக அதிகமாக அவன் விளையாடுவது வாடிக்கையாக இருக்கின்றது என்பதையும் புரிந்து கொண்டு பக்தனாக மாறிவிடு, ஆனந்தத்தில் திளைத்துவிடு. வாழ்க்கையில் பிரைமரி கோல் செகண்டரி கோல் என்று கூறிய இரண்டும் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸாக மாறிவிடுகின்றது. நீ இறைவனிடத்திலே பக்தியை வளர்த்த மாத்திரத்திலே உனது உயரிய லட்சியமான பிரைமரி கோல் என்பது நொடிப்பொழுதும் மறவாமல் ஆனந்தமாக ரசித்து வாழ்வது என்பது. காண்பதெல்லாம் கண்ணனாக மாறிவிட்டால், நீ சுவாசிப்பதும் ஸ்பரிசிப்பதும் எல்லாம் கண்ணனாக மாறிவிட்டால், உனது ஐம்புலன்களும் ஒவ்வொரு நொடியும் கண்ணனை அனுபவிக்க ஆரம்பித்து விட்டால், உனது பிரைமரி கோல் ஆட்டோமேட்டிக்காக சாத்தியமாகிவிட்டது. இவ்வளவு ஆனந்தத்தோடும் ரசனையோடும் நீ செய்கின்ற எல்லா செயல்களும் முழு திறமையோடு தான் வெளிப்படும். அந்த திறமையோடு நீ செயல்படுவது என்பது தானே செகண்டரி கோல். கண்டிப்பாக அதையும் முழுவதுமாக சாதித்து விடுவாய். உனது வாழ்க்கையின் பிரைமரி செகண்டரி கோல் முழுவதுமாக அச்சீவ் செய்யப்பட வேண்டுமென்றால் கண்டிப்பாக நீ இவ்வுலகில் அனைத்தும் இறைவன் என்றும் அவன் அன்பில் முழுமையாக புரிந்து கொண்டு அவனே உன்னோடு விளையாட வருகின்றான் என்பதையும் புரிந்து கொண்டு விளையாட கற்றுக்கொண்டால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயித்து விடலாம். புரிகிறதா? 8 நிமிஷம் வந்துருக்கு.